அட்லீஸ்ட் நோட்டீஸ் போட்டால் வீடு வீடாக கூட கொடுத்துட்டு வரலாம். யாராவது தெரிஞ்சாலே இப்போ சாதி ஒருத்தன் போனால்
இப்போ முச்சு பண்ண முன்னாள் மாணவர்கள் தெரியும் நோட்டீஸ் கொடுக்குறாங்க மீட்டிங் போகலாம் இவருக்கார திட்டிப்பட்டுருப்பான் அது மாதிரி மாணவர் சட்டம் டெவலப்மெண்ட் பண்ணலாம் அவங்க சொல்லுவாங்க சார் இங்கே படித்தவங்களாம் இருக்கோம் நாங்கள் தெரிவாக இருக்கோம்னா எல்லாம் கனெக்ட் பண்ணி இந்த ஸ்கூலுக்கு என்னென்ன தேவையோ வருங்கால சந்ததி சொன்ன மாதிரி வருங்கால மாணவர்களுக்கு கிராமப்புற மாணவர்களுக்கு முன்னேற என்னென்ன செய்யணுமோ இந்த சங்கம் ஏற்படுத்தினால் செய்ய முடியும் செய்ய முடியும் செய்ய முடியும் சொல்லி வாழ்த்துக்கு நன்றி கொஞ்சம் பேர் தகவல் நன்றி வணக்கம் நமக்கு வந்து வழியாக நம்ம பார்க்க முடியதில்லை ஏன் சிக்கிறதுனா யாரும் வரணும்னு இல்லை யாரும் வரல அவங்க எங்கே இருந்தாலும் சாதனை சொல்ல முடியல அது அது யாரு அப்படி என்னன்னு தெரியல என்ன கேட்டால் 79 வருஷம் 80 வருஷம் 89 வருஷம் ஆண்டாண்டு படிச்சவங்களும் செட்டப் சேரணும் அவங்களும் செட்டாக வரணும் அதில் யார் வசதியாக இருக்கணும் யார் யார் சூழ்நிலை சரியில்லை ஃபஸ்ட்டு உண்டு மாணவர் சூழ்நிலை சரியில்லைனால தான் எங்களும் ரொம்ப சூழ்நிலை சரியில்லை நானும் வந்து வேற சப்போர்ட் பண்ணாங்க ஸ்கூல் சப்போர்ட் பண்ணுறது பண்ணிகிட்டு இருக்கோம் மாணவர் குழுவும் அந்த சப்போர்ட் பண்ணுவோம் ஒரு நன்மை இருக்குது ஏன்னா நம்மளாக கூட இருந்தவங்க ரொம்ப சூழ்நிலை சரியில்லை நம்மளே என்ன அவங்க ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா செய்யலாம் அது ஒன்றும் மாறுதில்லை இதெல்லாம் ஒரு சந்தோஷம் சேர்த்தா அதே ஒரு சந்தோஷம் தான் நம்ம ரோட்டில் இருக்கிறாரு 30-30 லட்சம் சொல்கிறாரு 10 லட்சம் சொல்கிறாரு 10 லட்சம் சேரும் இங்கே நம்ம மாடு வந்து மாடு வரல ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து சேரும்போது இத்த பண்ணும் அப்படின்னு சொன்ன 4 ரூபாய்க்கு எல்லாரும் சாங்கிட்டாலும் சேர மாட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து இது பண்ண எதுவும் சொல்லக்கூடாது ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் சேர்ந்துட்டே இருக்கோம் வந்து அவங்களும் அதை வந்து செய்யணும் இந்த பொண்ணு அது பொண்ணு சொன்னாவே வந்து சேரக்கூடாது ஃபஸ்ட்டு வருத்தம் 100, 200, 500, 1000 இப்படி 1000 பேர் சேரும்போது பார்த்தோம்னா அவங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும் எல்லாரும் ஒரு தெரியல 1000 பேரில் 100 பேர் தான் செய்வோம் அப்படி செய்யும் பெரிய அளவு அது வந்து பெரிய அளவு ஒன்று உண்டு சொன்ன வரும் நான் பதவி இருக்கும்போது நபாடு கேட்டேன் நபாடு கேட்டு நல்லா சிறப்பாக வாங்கி கொடுத்தேன் பழைய இது கொடுத்தேன் இப்போ அந்த சின்ன பெரிய லெவலில் கொண்டு இருக்குன்னு சொன்னேன் ஸ்கூலில் எந்த விஷயத்துக்கு என்ன இருக்கோ சார் சொன்னால் எல்லாமே செய்து கொடுத்துருக்கேன் அதெல்லாம் செய்யுண்டா சொல்கிறதே கிடையாது மேக்ஸிமம் செய்து கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம மாணவர்கள்லாம் இப்படிலாம் வராங்க நம்ம இங்கே வந்து ஸ்கூல் அப்போல்லாம் என் சூழ்நிலை வந்து ஏற்பட்ட சூழ்நிலை வந்தேன் இன்றைக்கி ஆனவங்க நல்லா வசதியாக போட்டுருக்கோம் இன்றைக்கி செய்யறதுனால சார் எது சொன்னோம் மேக்ஸிமம் செய்யலாம் நம்ம அந்த மாதிரி தான் ஸ்கூலில் எந்த பிரச்சனையும் நான் சார் இங்கேயே சரி பண்ணி நிற்பேன் நம்ம ஸ்கூலில் பார்த்து மற்ற பிரச்சனை நிறைய வரும் அவங்களுக்கு ஒன்றதே இல்லை எந்த பிரச்சனை அவங்க உட்காந்து பேச்சா சரி பண்ணி தான் போகலாம் எந்த வேலை இருந்தாலும் அப்படி தான் நம்ம ஸ்கூல் நம்ம விட்டு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் நான் மாதிரி விட்டு போகிறோம் அதனால் மாணவன் முன்னு சேரணும் எனக்கு நம்முடைய பழைய மாணவர்கள் வந்து சேர்த்து நம்ம பண்ண ஐடியா பண்ணலாம் ஃபஸ்ட் மீட்டிங் இது சந்தோஷமான விஷயம் தான் இந்த ஃபஸ்ட் மீட்டிங் சந்தோஷம் தான் இது 10, 100, 100, 1000, 1000 இந்த மாதிரி ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படும் அதெல்லாம் பழைய காலத்தில் எப்படி வாழ்ந்தோம் சொல்லி எப்படி வந்து எப்படி பண்ணுறதெல்லாம் எப்படி இல்லையா மனசில் அது சந்தோஷமான விஷயம் காலேஜ் தான் அந்த மாதிரி தான் செய்கிறாங்க ஸ்கூலெல்லாம் மேக்ஸிமம் அந்த மாதிரி இல்லை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க இதே மாதிரி வரணும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வந்துட்டு இன்னும் அதிகமாக ட்ரெஸ் வரணும் மேடைக்கு போடக்கூடாது டெலிவரி பண்ண மொத்தம் நம்ம மொத்தமே செட்டு போட்டு போடணும் அந்தளவு ஆள் சேர்ந்தால் நானே செட்டு போடுறேன் நானே செய்கிறேன் இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இன்னும் நான் வாழ்ந்த சேர்க்கிறோம் பார்க்குறோம் சந்தோஷமான விஷயம் பழையாலும் எனக்கு சந்தோஷம் எனக்கு தெரிஞ்சு பாண்டியத்தோடு பழையாது என் கூட இல்லைன்னு தெரியும் அதுவும் இருக்கிறனால இல்லையான சந்தேகம் எங்கள் கிராமத்தில் இல்லை அவங்களே தேவையாவது நீங்கள் சேர்க்க முடியாது சேர்க்கணும் நம்ம சேர்த்தா எனக்கு சந்தோஷமான விஷயம் மாணவர் வரும்போது வராது என்ன ஆசைப்பட்டாலும் வராத ஒரு விஷயம் அது மீண்டும் நம்ம சார முடியுமா வரணுங்க அப்புறம் அது ரொம்ப ஆசைப்படுறேன் மாதிரி வந்துட்டா செலவெல்லாம் எல்லாம் நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் போயிட்டு தான் இருக்கோம் நம்ம எல்லாம் செய்யுங்க நம்ம நம்ம இனி தான் ரொம்ப செய்யுது இன்னும் அனுபவம்
என்கிட்ட சொல்ல. அதாவது தான் செய்தோம் தெரியல பார்த்தாங்க அது அது சந்தோஷம். அதாவது நம்ம நம்ம எப்படி பிறந்தோம் எப்படி வளர்ந்தோன்றதெல்லாம் விட எந்த இடத்துல நம்ம எல்லாமே சேர்ந்துக்கிறது இது மட்டும்தான் சேர முடியும். மற்ற சேர முடியுமா? ஸ்கூல் மட்டும்தான் சேர முடியும். அந்த ஒரு அஞ்சு வருஷம் அந்த அந்த அஞ்சாறு வருஷம் அப்படி செட்டப்போ வருது போகிறதெல்லாம் ஸ்கூல் மட்டும்தான். அது நமக்கு மீண்டும் செட் ஆகாது. மீண்டும் செட் ஆகும் சூழ்நிலையை உருவாக்கிறீங்க. அது சக்சஸ் ஆகிறீங்க. மற்றபடி வீட்டில் மாஸ்க் போட்டோம் நம்ம சேரம் கஷ்டம். மூணு மாதம் போட்டு மாதிரி மாதம் போட்டு எல்லாருமே சந்தோஷம். ஏன்னா நம்ம நினச்சிக்கிறோம் இது எல்லாம் சக்சஸ் பண்ணிருந்தோம். ஐயா கேட்டு உட்கார்ந்துருக்காரு. பாப தலைவர் சொன்னாங்கல நம்ம விரிவடைந்த கூட்டத்துக்கு பேச வேண்டியது மாசம் மாசம் கூட போட வேண்டியது இருக்கு. நம்ம ஒரு பாராட்டு தெரிவிக்கலாம். அதாவது நம்ம ஆசிரியர் நம்ம 15 வருஷமா பெண்ணாத்தூர்ல இருந்து விருது தலைமை ஆசிரியர் தலைவர் பேசிட்டாரு. இருந்தால வாழ்த்து எங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்க கடைசியா முருகன் ஐயா வாழ்த்து. எங்களுக்கும் வணக்கம். 98 இங்க ஸ்கூல் அப்கிரேட் ஆயிடுச்சு. மேல்நிலை பள்ளியிலிருந்து மேல்நிலை பள்ளி அப்கிரேட் ஆகுதுன்னா முதல் முதல்ல வந்து நான் பள்ளியில் சேர்ந்த ஆசிரியர் அந்த ஒரு பெருமையாக நான் சொல்லலாம். தொடர்ந்து நான் 98 2012 வரைக்கும் இந்த பள்ளியில் இயற்பியல் ஆசிரியராக பணியாற்றிருக்கேன். எனக்கு கிடைச்ச மாணவர்கள் எல்லாருமே அந்த காலகட்டத்தில் எனக்கு ரொம்ப நல்லாவே இருந்தாங்க, நல்லாவே படித்தாங்க. எனக்கு அந்த அந்த நினைவுகள் அந்த மாணவர்களை பார்க்கணும்னு ஆசிரியர் நான் இங்கே வந்தது. எங்கள் அந்த மாணவர்கள் அந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் நல்ல நிலையில் இருக்காங்க. நிறைய பேர் தொடர்புலேயே இருக்கிறாங்க. அவங்களுடைய திருமணத்துக்கு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எல்லாருடைய திருமணத்துக்கு இன்விடேஷன் எப்படியோ ஃபோன் நம்பர் வாங்கி தெரிஞ்சு வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. நானும் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்சது எல்லாருக்கும் அட்டன் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாணவ செல்வங்களை பார்க்குறதே ஒரு பெரிய ஒரு பேர். இன்றைக்கி இந்த வாய்ப்பை கொடுத்து ஸ்ரீகாந்த் ஐயாயின்னு அப்படி தான் பார்க்குறேன். வாட்ஸ்அப் மூலமாக ஃபோன் மூலமாக தான் எனக்கு தொடர்பு பண்ணார். சார் நீங்கள் இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப பெருமையாக இருந்தது. சரி, ஏன்னா நான் இது வரைக்கும் அவர் பார்த்ததில்லை. மாணவ செல்வங்கள் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் என்னுடைய பேரை சொல்லியிருக்காங்க. சார் அதிகமான மாணவர்கள் வந்து உங்கள் பேரை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஓ பரவாயில்லையே, நம்ம மறந்துட்டால் கூட மாணவ செல்வங்கள் மறக்காமல் என் பேரை அந்த குரூப்பில் சொல்லியிருக்காங்க. அதிகமாக பகிரப்பட்ட ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு 20-25 பேர் இருந்தாலும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் உள்ளே பார்க்க சொல்ல நானே நீ கூட்டத்துக்கு மட்டும்தான் இங்கே வந்திருக்கேன். கனியம்பாடிக்கு போகிறதா இருந்தால் பெண்ணாத்தூர் வழியாக வந்து இந்த ஸ்கூலில் ஒரு ரவுண்டு நிறைய பேருக்கு யார் இருக்கா திறந்து தான் இருக்குது வந்து ஒரு ரவுண்டு வச்சு. ஏன்னா அந்த மரங்கள்லாம் வைக்க சொல்ல நான் 98 அந்த மரங்கள் சின்ன கண்ணாக வச்சுருந்தேன். அப்போ கூட நிறைய பேர் சொல்லுவாங்க சார் பசங்க திரும்பி போடுவாங்க சார் உடச்சு போடுவாங்க சார் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. அப்போது சில ஆசிரியர் நல்ல நாங்களாக தான் சொல்கிறது அவங்க 100 மரம் வைக்கலாம் ஒரு 80 உடச்சி போட்டு 20 வளர்த்தோம். அப்போ என்ன அதில் ஒன்று ஸ்பெஷல்னா நாங்களாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் அது வளர்த்ததெல்லாம் அந்த பப்போ படித்து மாணவ செல்வங்கள் தான். இந்த மார்ச் ஏப்ரல் மேலெல்லாம் அப்போ பார்த்திங்கன்னா நிறைய லீவு விடுமுறை காலங்கள்லாம் இருக்கும். தண்ணி அப்போலாம் இவ்வளோ மழை காலம்லாம் இல்லை. நானே சித்தேரி வழி அப்போ கடந்த வருஷம் பார்த்தேன். நான் 16 வருஷம் ஒரு படிச்சு ஒரு நாள் போய் சித்தேரி வழிக்கு போன மாதிரி எனக்கு ஆகவே இல்லைங்க. அந்த பக்கம் சாதாரணமே ஆயிடுச்சு. அதை கலந்து வந்து பார்ப்போம்னா பஞ்சம் அந்த தண்ணி அந்த இடத்துல குழா கூட அதே இடத்துல இருக்குது. அதை பிடிச்சி பசங்க எல்லாம் ஊற்றுவாங்க. நிறைய மரங்கள் வச்சு இவ்வளோ தோப்பு மாதிரி இருப்பாங்க பார்த்துக்கோ. அது அந்த முன்னால் அந்த பசங்க நல்லாவே செஞ்சாங்க. நல்லா ஒரு வசதி இருக்குது. சொசைட்டி சமுதாயம் எல்லாமே அந்த இந்த காலத்தில் நல்ல இப்போ 2 இந்த வைரஸ்னால பசங்களை ஸ்கூலுக்கு போக முடியாத ஒரு காலகட்டத்தை தவிர இப்போ இப்படி வாழ்ந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை படிக்க வச்சு நல்லாவே படிப்பான். இதை உங்களை அத்தனை பேரையும் பார்த்தது மிக மிக சந்தோஷம். இது சொல்வதற்கு வார்த்தைகளை நன்றி. ஐயா வாங்க ஐயா நினைவாக இருக்கட்டும். ஃபோட்டோ நினைவாக இருக்கட்டும். என்ன கொஞ்சம் வாங்கிட்டான் ஐயா நீங்கள் அவரிடம் சார் நீங்கள் இருங்க சார். ஐயா அவருக்கு நன்றி.
சார் நீங்க ஒரு ஸ்கூலுக்கு ஒரு மாதிரி நம்ம ஹெச்எம் சார் ஐயா அவர் படம் போட்டிருக்காரு இந்த பள்ளியில படிச்சு ஒரு புத்தக தொகுப்பது என்பது காலத்தால் மிகப்பெரிய அழியாத சொத்து இன்னும் பல புத்தகங்களை வெளியிட்டான் விக்னேஷ் அவர்கள் இந்த புத்தகத்தை கிடைக்கிறார் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் வெளியிடுகிறார் தலைவர் அவர்கள் தெரிவிக்கிறார் அற்புதமான வாய்ப்பு இந்த வாய்ப்புகளை முதல் போட்டு தலைமை ஆசிரியர் தலைவர் தெரிவிக்கிறார் வாய்ப்பு நன்றி நன்றி ஒரு ஸ்ரீகாந்த் ஐயா 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 சிவா